தமிழ்நாட்டில் பிகாம் படிப்புக்கு கடும் போட்டி நிலவும் என்பதால் நடப்பாண்டும் கட் ஆஃப் மதிப்பெண் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் நேற்று வெளியான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளில் கணிதம் கணினி அறிவியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் போன்ற பாடங்களில் மாணவர்கள் அதிக அளவில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் இதனால் எந்த துறையில் மேற்படிப்பை தொடர்வது தலைசிறந்த கல்லூரிகளில் விரும்பிய பாடத்தில் சேர்வது எப்படி என்றும் மாணவர்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வணிகவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு பேர் சென்டம் வாங்கியிருந்த நிலையில் இந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்திருக்கிறது லயோலா ஸ்டெல்லா மேரிஸ் போன்ற சிறந்த கல்லூரிகளில் பிகாம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டே தொன்னூற்று ஒன்பதை தாண்டிய நிலையில் அதைவிட சற்று அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் கூறுகிறார்கள் போன வருஷம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கடும் போட்டியாக இருந்ததுனால நிறைய கல்லூரியில் கிடைக்கல பட் இந்த வருஷமும் கடுமையான ஒரு போட்டியை வந்து பிகாமில் எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சென்டம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா போன வருஷமே வந்து டாப் கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் எயிட்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருந்து இந்த வருஷமும் வந்து ஒரு நைன்டி நைன் மேலே வாங்கினா தான் டாப் கல்லூரிகள் வந்து பிகாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது ஈவன் பிபிஏ எக்கனாமிக்ஸ் சார்ந்த படிப்புகளுக்கும் வந்து இந்த இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கு போகுது அரசு பள்ளி மாணவர்களுடைய வந்து தேர்ச்சி விகிதமும் வந்து சராசரி விகிதம் மார்க் வாங்குறதுலேயும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவங்களும் வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வந்து அரசு ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா பிகாம் தொழிற்சங்கமுக்கு வந்து அதுலேயும் வந்து கடுமையான போட்டி இருக்க போகிறது அப்போ வந்து இந்த வருஷம் பொறியியல் கம்பேர் பண்ணும்போது கவுன் கண்டிப்பாக காமர்ஸுக்கு வந்து ஜாஸ்தியாகும் பொறியியலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொறியியலில் வந்து நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இந்த வருஷம் அதே சமயம் பொறியியல் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் பெரும்பாலும் குறையவே வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இதற்கு வேதியியல் பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துள்ளோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதுடன் கல்லூரிகளில் கூடுதலாக சுமார் முப்பதாயிரம் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளதே காரணமாகும் சென்ற வருடத்தை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல கட் ஆஃப் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் கெமிஸ்ட்ரிக்கான சென்டம் அதிக அளவில் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த இம்பாக்ட் இருக்கு ஆனால் நூற்றி எண்பது நூற்றி எழுபது என்று வரும் பொழுது சென்ற வருடத்த கட் ஆஃபுக்கும் இந்த வருஷ கட் ஆஃபுக்கும் மிக அதிக வேறுபாடுகள் இருக்காது குறையவும் செய்யாது ஏறவும் செய்யாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கணினி அறிவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருநூற்று ஒரு பேர் மட்டுமே சென்டம் எடுத்திருந்த நிலையில் நடப்பாண்டு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் அதே சமயத்தில் தாவரவியல் விலங்கியல் உயிரியல் போன்ற பாடங்களின் சென்டம் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் வேளாண் மற்றும் அறிவியல் சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு சீட் கிடைப்பதில் சிக்கல் இருக்காது என்கிறார் கல்வியாளர் அஸ்வின் மொத்தத்தில் பிகாம் பிஏ பொருளாதாரம் படிப்புகளை தவிர்த்து பிற பட்ட படிப்புகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு எளிதாக இடம் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கூறுகிறார்கள்